ஸ்ரீ ஜோதிடபீடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஆன்மீக ரீதியான நிறைய தகவல்கள்லாம் பார்த்துட்ருக்கோம். அந்த விதத்தில் இன்னும் நிறைய தகவல்களை கொடுக்கறதுக்காக நம்மிடையே வந்து இணைஞ்சிருக்காங்க கோவை ஸ்ரீ பண்டிட் விஜய் அவர்கள். முதல்ல அவங்கள வரவேற்றலாம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம். இப்போ மக்களுக்கு வந்துட்டு எனக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு புலம்புறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதாவது அரசு வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை ப்ரைவேட் கம்பெனிலாவது எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறவங்க, இப்படி நிறைய பேர் வந்துட்டு எனக்கு பிடிச்ச ஒரு வேலையில் உட்காரணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் அந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து இது பரிகாரங்கள்லாம் நீங்கள் சொல்லியிருப்பீங்க. அதில் நீங்கள் சொன்ன வித்தியாசமான பரிகாரம் எது அப்படின்னு மக்களுக்கு சொன்னால் நல்லாயிருக்கும் சார். அது ஒரு 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 ஒன்று ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி, நம்ம ஆதன் வர்றதுக்கு முன்னாடி அவருக்கு வந்து ஆறு கூடையவரே புதன், மேஷ லக்னம், சூரியன் கூட சேர்ந்துருக்கு. புதன் போய் சூரியனை தொடுது. புதன் ஒரு பத்து டிகிரினா சூரிய ஒரு பதினஞ்சு டிகிரின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ரிஷபராசிக்குள்ளக்க இப்போ உள்ளே என்ட்ரு ஆக போகிறார் ராகு. அப்போ கோச்சாரமும் சப்போர்ட்டாக இருக்குது, எல்லாமே சப்போர்ட்டாக இருக்குது, ஆனால் அவர் எங்கே போனாலும் வேலை கிடைக்க மாட்டேங்குது. அப்போ அவருக்கு நான் முதல்ல என்ன பரிகாரம் சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல அவர் ஜாதகத்துக்கு நிறையா என்னென்ன இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்க, எப்படிலாம் பண்ணீங்க, என்னென்ன கம்பெனி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா, எல்லா கம்பெனியும் ட்ரை பண்ணேன் சார், ஒன்றும் எனக்கு வேலை கிடைக்கல, கவர்மெண்ட் எக்ஸாம் வேறு எழுதிட்டு இருக்கேன், கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு நான் சொன்னேன். கவர்மெண்ட் எக்ஸாம் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கம்மி, உங்களுக்கு ப்ரைவேட் கன்சர்னில் வேலைக்கு போகலாம். அவர் படித்தது ஆக்சுவலாக டெக்னாலஜி, ஐடி டெக்னாலஜி படிச்சிருக்காரு, கவர்மெண்ட் ஜாப்பில் ஏதாவது போகலாமான்னு அவர் ட்ரை பண்ணுறாரு. ஸோ அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஆனால் உங்களுக்கு ஒரு ப்ரைவேட் கன்சர்னில் ஏதாவது அப்ராடு ட்ரை பண்ணுறீங்களானே, ஆமாம் அப்ராட் ட்ரை பண்ணுறேன், அதுவும் பண்ணுறேன், இதுவும் பண்ணுறேன், எக்ஸாம் எழுதுகிறேன், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, ஒன்றும் பொழப்பு இல்லை, சும்மா உட்காந்துட்ருக்கேன். அவர் எங்கே இருந்தார்னா ட்ரிப்ளிகேனில் இருந்தார். ஆக்சுவலாக புதன்தான் கேணி, புதன்தான் கேணி, புதன் மூணு கூடையவர், காலபுருஷனுக்கு மூணு கூடையவர், ஆறு கூடையவர், சூரியன் கூட சேர்ந்து சம்மந்தப்பட்டது. புதன்தான் வட்டக்கிணறு, புரியுதுங்களா? சாரி, சூரியன் தான் வட்டக்கிணறு. அப்போ நாங்கள் கிட்ட ட்ரிப்ளிகேனில் இருக்கீங்களாண்ணே, ட்ரிப்ளிகேனில் தான் இருக்கேன்னாரு. சரி, ஏதாவது பரிகாரம் நீங்கள் செய்ய முடியுமான்னு, பரிகாரம் செய்ய முடியும் சார், நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னாரு. அப்போ காலில் எழுந்தோடனே ஹெட்லைன் நியூஸ் மட்டும் பாருங்கள், புதந்த நியூஸு, சூரியன் தலை, சூரியன் தலை, புதந்த நியூஸு, ஹெட்லைன் நியூஸ் பாருங்கள் சார். ஆல்ரெடி நான் அதுதான் பார்ப்பேன், எனக்கு பேப்பரை வாங்கிட்டு முழு பக்கமும் படிக்குமான்னு எனக்கு புரியாது. எந்த ஊரில் பிரிண்ட் அடித்தது, எங்கேருந்து வெளியே வந்துச்சு, எந்த ஊர் பதிப்போகம், அதெல்லாம் பார்க்க மாட்டேன். மேலோட்டமாக அப்படி ஹெட்லைன் மட்டும் நான் பார்ப்பேன். இந்த புதந்தா மாற்றி விடுறது, எல்லா ஒரு விஷயத்தையும் மாற்றுறது புதந்தா ரெட்டத்தன்மை. ஸோ இவ்வளோ நாளாக ஹெட்லைன் படிச்சுட்டு இருந்தீங்கல்ல, இப்போ ஒவ்வொரு பேஜாக உள்ளே படிங்க, ஒவ்வொரு பேஜாக படிங்க. அதில் காலபுருஷனுக்கு அஞ்சு கூடிய சூரியன், சூரியனே அஞ்சாம் அதிபதி, மேசலக்கணத்துக்கு அஞ்சு கூடையவன், ஹிந்து பேப்பர் படிக்கலான்னு, ஹிந்து பேப்பர் தான் சார் படிப்பேன். சரி, ஹெட்லைன் நியூஸ் படிக்கிற விட்டுட்டு இப்போ உள்ள டெப்த்தாக போய் படிங்க, ஏதாவது ஒரு டெய்லி படிங்க. அதுக்கப்புறம் என்ன கோயில் அவருக்கு சொன்னேன்னா, திருவையாருக்கு பக்கத்தில், திருவையாருக்கு பக்கத்தில் திருக்கண்டியூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. இந்த திருக்கண்டியூரில் இருக்கக்கூடிய ஹர சாப விமோச்சன பெருமாள், அஞ்சுங்கிறது கடவுள், அஞ்சுங்கிறது கடவுள், அஞ்சுங்கிறது கடவுள், ரைட்டா? ஆறுங்கிறது திட்டுறது, ஆறுங்கிறது திட்டுறது. அப்போ இறைவனை திட்டிய சாபம் அந்த ஜாதகம். உங்களா நீங்களும் உங்கள் சாமியும் திட்டுறாங்களா இல்லையா, உங்களா நீங்களும் உங்கள் சாமியும் திட்டுறாங்களா இல்லையா, அந்த மாதிரி இறைவனை திட்டிய சாபம், ஆச்சாரம், அனுஷ்டானம், தெய்வ அனுகிரகம், இதுகளை பற்றி திட்டுறது. இப்போ உதாரணமாக சொல்கிறாருந்தா, இறை நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்குது, நம்ம இந்து மதத்துலேயும் இருக்குது, இஸ்லாத்துலேயும் இருக்குது, கிறிஸ்தவ மதத்துலேயும் இருக்குது. ஒரு இஸ்லாமியர்களை வந்து நம்ம வணங்கணும் ஆக்சுவலாக, ஏன்னா அவங்கள கையெடுத்து கும்பிடணும். அவங்க என்றைக்காவது இறைவனை திட்டி பேசியிருக்காங்களா? கரெக்டாக உண்மையிலே அவங்கள ரொம்ப பிடிக்கும், எனக்கு இஸ்லாத்தை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வெள்ளிக்கிழமை ஆச்சு, கரெக்டாக தொழுகி போயிடுவாங்க, எல்லோரும் அங்கே சமம், எல்லோரும் சமம். ஒருத்தருடைய காலுக்கெழுதான் இன்னொருத்தருடைய தலை இருக்கும் அந்த நமாஸ் பண்ணும்போது, ரைட்டா? அந்த நமாஸ் பண்ணும்போது அவங்கள ஒருத்தரையாவது கூப்பிட்டு இறைவன் இல்லைன்னு சொல்ல சொல்லுங்கள், இறையாற்றலுக்கு எதிராக சொல்ல சொல்லுங்கள், யாரையா ஒருத்தரை சொல்ல மாட்டாங்க. அவங்களுடைய மதப்பற்று, அவங்களுடைய நம்பிக்கையை சிறந்தாழ்ந்து வணங்கணும். அவங்ககிட்டருந்து நிறைய பாடம் கற்றுக்கிறோம் நம்மெல்லாம், ரைட்டா? சனாதானம்ங்கிறது அங்கேயும் இருக்குது, எல்லோரும் சமம் அங்கே, மசூதிக்குள்ளே எல்லோரும் சமம். யாரும் அங்கே நாங்கள் அஜரத்து, நாங்கள் இதெல்லாம் அப்படிலாம் அங்கே கிடையாது. நான் பெரிய ஆள், நான் ஹாஜிக்கு போயிட்டு வந்திருக்கேன், ஹச்சுக்கு போயிட்டு வந்திருக்கேன், நான் ஹாஜி, அதெல்லாம் கிடையாது. எல்லோரும் இறைவன் முன்னாடி சமம். எங்கள் ஊரெல்லாம் தொலைக்கு போவாங்க நிறைய இஸ்லாம் நண்பர்கள், உயிருக்குயிரான நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க, ஒரு தட்டில் சாப்பிட்றதுலாம் இருக்குது, புரியுதா?
அதே மாதிரி கிறிஸ்தவ மக்கள் கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை பாருங்கள் சர்ச்சுக்கு போயிடுவாங்க. போயிடுவாங்களா? அவங்க ஏதாவது ஜீசஸை திட்டுவாங்களா? நான் சர்ச்சுக்கும் போவேன். நான் ஏற்கனவே பேசியிருக்கேனே, நம்ம ஆதன்லேயும் பேட்டி கொடுத்துருக்கேனே. புளியகுளம் அந்தோணியார் கோயிலுக்கு போவேன், வேளாங்கண்ணி போவேன், நாகூர் போவேன், ஸ்ரீவிழுத்தூர் பக்கத்தில் ஆலன்சா புலன்சா தர்கா போவேன், நம்ம சூரியனார் கோயிலுக்கு பக்கத்தில் சூரியனார் இருக்கும் திருமங்கல குடிக்கு நடுவில் இருக்கக்கூடிய தீர்க்கமான ஒளியுள்ளாவுடைய தர்காவுக்கு போயிருக்கிறேன். நான் போகாத இடம் கிடையாது. அதே மாதிரி நம்ம தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணம் போகிற வழியில் மானாங்கோரையில் இருக்கக்கூடிய தர்காவுக்கு போயிருக்கிறேன். நான் போகாத இடம் கிடையாது. இஸ்லாம் நண்பர்கள் நிறையா இருக்காங்க. ஆனால் இவங்களுடைய மத நம்பிக்கையும் இவங்களுடைய மத நம்பிக்கைங்கிறத விட அவங்களுக்கு இறை நம்பிக்கை அதிகம். மதங்கிறது நம்மளாக வச்சுக்கிட்டது தான். நம்ம இந்துவாக பிறந்துட்டு கடவுள்லேயும் சொல்லுவோம், கல்லால் அடிப்போம், சேருமா செய்யலையா, கடவுள்லேயும் சொல்கிறோமா இல்லையா? அன்றைக்கி ஒருத்தர் ஜாதகம் பார்த்து கேட்குறேன், சார் இந்த பையனுக்கு வந்து கோயிலுக்கு போக சொல்லுங்கள் அந்த கோயிலுக்குன்னு. கேட்க மாட்டாங்க, சொன்னால் கேட்க மாட்டான். அப்போ உங்கள் வளர்ப்பு சரியில்லைன்னு அர்த்தம். உங்கள் பையனை வளர்க்கலை, வளர்த்தது சரியாக வளர்க்கலைன்னு அர்த்தம். அப்போ பெரியவர்கள் என்ன செய்யணும்? வீட்டுக்கு வந்து குழந்தைகள்கிட்ட பேசணும். இப்போ தியானம் பண்ணு, ஒரு நல்ல விஷயங்களை கற்றுக்கிற தப்பு இல்லைல்ல, நல்ல விஷயங்களை கற்றுக்கிற தப்பு இல்லை சாமி. அப்போ இது நம்மளுடைய ஜாதகங்களில் அது மாதிரி வருது, சில ஜாதகங்களில் வருது. அப்போ இறைவனை திட்டிய சாபத்தை போக்கக்கூடிய ஒரே கோயில் ஹர சாப விமோசன பெருமாள். புரியுதா? சோறு கிடைக்கலனா திட்டுறது, வேலை கிடைக்கலனா திட்டுறது. எந்த இஸ்லாமியரே சொல்லுங்கள், இறைவனை திட்ட சொல்லுங்கள். சாதாரண ஒரு இறைச்சி கடை வைக்கக்கூடிய வச்சுருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமியர், ஒரு சைக்கிள் கடையில் பஞ்சர் ஓட்டுற இஸ்லாமியர் கடை வெள்ளிக்கிழமை தொலைவு போயிடுவாங்க. அவங்களுடைய வழிபாடையும் அவங்களுடைய முறைகளையும் காலத்தொட்டு கும்பிட்டா கூட நமக்கு அறிவு வராது. உண்மை அதுதானே? அவங்க எதாவது கடவுள் இல்லைன்னு சொல்லுதாங்களா? சர்ச்சுக்கு போகிறவங்க கிறிஸ்தவ மக்கள் எத்தனை நண்பர் இருக்காங்க. என் குருநாதரே ஜோசப் சுந்தரராஜன் சொல்லிட்டேன்ல, சர்ச்சுக்கு போகாமல் இருக்காரா? சோதனை நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்குது. என் குருநாதரே ஒரு கிறிஸ்தவர். இன்னும் சொல்ல போனால் திண்டுக்கல்ல எனக்கு நெருங்கிய நண்பர் அவர் கமருதீன்னு ஒருத்தர். அவர் ஒரு ஜோதிடர், அவர் தொழிலுக்கு போகிறார், எல்லாம் பண்ணுறாரு, ஆனால் ஜாதகம் பார்த்து சொல்கிறார். இஸ்லாமியரில் எத்தனை ஜோதிடர் இருக்காங்க? பேரே சொல்கிறேன், திண்டுக்கல்ல கமருதீன் என்னுடைய நெருங்கிய நண்பர் அவர். புரியுதா? அதே மாதிரி தென்காசியில் இப்போ சமீபத்தில் இங்கே ஜாதகம் பார்த்தவர், எங்கள் தென் மாவட்டத்தில் மாமா மச்சான் பேசிக்கிற பழக்கம் உண்டு. இஸ்லாமியரும் நாங்களும் மாமா மச்சான் பேசிக்குவோம். தென்காசியில் அவர் ஐஸ்கிரீம் கடை வச்சு இதெல்லாம் பண்ணி பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணி லாஸ். அவர் மாமா நான் ஒன்று சொன்னால் கோச்சிக்க மாட்டேங்களேன்னு சொல்லுங்கள் மாமா. அவர் மாமான் தான் பேசுகிறார் இன்னமும். இந்த மீடியா நாளைக்கு பார்க்கத்தான் போகிறாரு. அவரோட திருவண்ணாமலை ஏதாவது போக முடியுமா மாமா அப்படின்னு. மாமா நான் என்னை கோயிலுக்குள்ளே விடுவாங்களா மாமான்னாரு. நீ போயிட்டு வாங்க, யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. போயிட்டு வந்தார். இப்போ ஒரு நான் மலேசியாவில் இருக்கும்போது வாட்ஸ்அப் காலில் என்னை கூப்பிட்றாரு, மாமா கூட்டம் பயங்கரமாக இருக்கும் மாமா கோயில்லன்னாரு. பரவாயில்ல, பொறுமையாக இருந்து பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. அல்லாஹக்கா நினச்சி பிரார்த்தனை பண்ணுங்க. நீங்கள் அண்ணாமலையாராக நினைக்க வேண்டாம், அருணாச்சலராக நினைக்க வேண்டாம், அல்லாஹக்கா நினச்சி பிரார்த்தனை பண்ணுங்க. அங்கேயும் மேற்க திரும்பி தான் கூட போகிறீங்க, என்ன மண்டி போட்டு நமாஸ் பண்ண முடியாது. உங்கள் பிரச்சனைக்கு இது போயிட்டு வாங்க. சில தர்காவெல்லாம் சொல்லியிருக்கேன், இந்த தர்கா போங்க, இது செய்யுங்க. சம்மட்டிபுரம் தர்காவுக்கு அவர் போக சொன்னேன். மதுரை சம்மட்டிபுரம் மருதநாயகம் மிகப்பெரிய கூடு விட்டு கூடு பாயக்கூடிய வித்தை கற்றுக்கொண்டவர் மருதநாயகம். அப்படி ஃபிசிக்கல் பாடியை நாலு பாட்டை பிரித்து வச்சுருக்காங்க மருதநாயகம். அவ்வளோ பெரிய வித்தை தெரிஞ்சவர். அவருடைய தர்கா கூட போங்கம்மாமான்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா அவங்களுடைய வழிபாட்டு முறையை நம்ம மதிக்கணும்ல. அவர் நம்ம மதம் மாற்றல அந்த மாதிரி மதம் மாற்றக்கூடிய மடை செய்யக்கூடிய வேலை நான் செய்ய மாட்டேன். அவங்களுடைய நம்பிக்கையும் செய்யணும். அப்போ இங்கே நம்ம கலாச்சாரத்தில் பிறந்து இறைவனை திட்டிய சாபம் அது. அப்போ ஹர சாப விமோச்சன பெருமாள், கரணது திட்டுறது சாபம், அப்படி சாபம் வாங்கியவர்களை மன்னிக்கக்கூடிய பகவானாக திருக்கண்டியூரில் இருக்கார். திருக்கண்டியூருடைய வரலாறு படித்தீங்கன்னா பயங்கரமான வரலாறு. பாண்டியர்களுக்கும் சோழர்களுக்கும் பெரிய யுத்தம் நடந்த இடம். 1000 யானையை ஒரே நாளில் வெட்டியிருக்காங்க தும்பிக்கையை. பாண்டியர்களுக்கும் சோழர்கள் நடந்த பிற்கால சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்கு நடந்த போரில் அவ்வளோ பெரிய வரலாற்று சம்பவம் நடந்த இடம் திருக்கண்டியூர். நான் ஜோதிடம் மட்டும் படிக்கல, நீங்கள் சொல்லும் போதே தெரியுது வரலாறுகள் நிறைய. எனக்கு வரலாறு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா லக்னசனி பழமைவாதம் ரொம்ப பிடிக்கும். அதனால் இஸ்லாம்ங்கிறது ஒரு பழமையான ஒரு மதம். அதனால் எனக்கு இஸ்லாமை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ராகு திரிகோணத்தில் ராகு, இஸ்லாம் நண்பர்கள் அதிகம். நான் பிறக்காத மதத்தை நான் திட்டுவதில்லை. ரைட்டா? நம்ம அந்த மதத்திலே பிறக்கலாமே அதை திட்டணும். அதை மதிக்கணும், அவங்களுடைய வழிபாடை மதிக்கணும். அவங்களுடைய வழிபாட்டு முறைகளை இன்றைக்கி நாம் மதிக்கிறோமோ அன்னைக்கு தான் இறைவன் நமக்கு அனுக்கிற முன்ன. எல்லா இறைவன் ஒன்று தான், இறைவன் ஒன்று தான். நம்ம பல ரூபமாக பல அவதாரங்களாக நம்ம அதை வச்சுருக்கோம், அவ்வளோதான் விஷயம். ஸோ அந்த கரசாப விமோசன பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு
தலைப்பு செய்தி படிக்கிறத நிறுத்திடுங்க, உள்ளே டெப்த்தாக போய் படிங்க, புதந்தை வந்து ரெட்டத்தன்மை, ஸோ இது மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு வந்து ஆறாவது வாரம் அவருக்கு வேலை கிடைக்கிதுமா? வேலை கிடைச்சிச்சு. ஆறாவது வாரம் வேலை கிடைச்சது. இத்தனைக்கும் அவரே பிராமின், அவர் 300 ஜென்மத்தில் திட்டிருக்கிறார் இறைவனை. இதை கண்டுபிடிக்கிறது என்ன சாபம்னு ஒரு ஜாதகத்தை வாங்கி பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து பிறவிலேயே அந்த கண் பாதிப்பு அவங்களுக்கு இருக்குது. யாரை பார்த்தாலும் அவங்க வீட்டில் இருக்குது. கண்ணு வந்து முழுமையாக தெரியாது, கொஞ்சம் தான் தெரியும். அதாவது கிட்ட வர வர பார்வை குறைபாடு வந்துடும். அந்த மாதிரி அவங்க ஜாதகத்தில் வாங்கி பார்த்தா அது பெண் சாபம் வாங்கியிருக்கு, பிறன்மனை நோக்குதல் மூலமாக வந்த சாபம் அப்படின்னு அது சொல்லுது, சாஸ்திரங்கள் சொல்லுது. ஒவ்வொன்றுக்கும் சாபம் இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் இங்கே விமோசனமும் இருக்குது. ஆனால் அதுக்கு தகுந்த உபகாரங்கள் செய்யும் பொழுது நன்மை நடக்கும். ஸோ அப்படி சொல்லி சக்ஸஸ் ஆகிருக்கு. ஸோ ஒரு வேளை நமக்கு அந்த மாதிரி இருந்தால் வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கு கர சாப விமோ, ஏன்னா ஆரம்பம் தான் வேலை, ஆரம்பம் தான் வம்புழுக்கிறது, சண்டைக்கு போகிறது, புரியுதா? ஸோ அப்போ அவங்க ஜாதகத்தில் ரெண்டாம் இடத்தோட தொடர்பு கொண்டதுனால அதை சொல்லி செஞ்சு அவருக்கு வேலையில் இருக்கார். ஸோ இதுதான் நம்ம சொல்லக்கூடிய பரிகாரம், வித்தியாசமான பரிகாரம். ஆமாம்மா, நன்றிம்மா, நன்றி. வாழ்கவளுடன், வாழ்கவளுடன், நன்றிம்மா.